வணக்கம்மா. இன்றைக்கி அருமையான சுவையில் காய்கறி போட்டு பிரியாணி பண்ண போகிறோம். இது வந்து பிரியாணி காய்கறி தான் போட்டிருக்கே தவிர மட்டன் டேஸ்ட்டு சிக்கன் டேஸ்ட்டான பிரியாணி எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும். மேட் பை அம்மாச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இது வந்து அடிக்கடி செய்யலாம் குழந்தைங்களுக்கு, ரொம்ப ஈஸியானது. ரொம்ப கஷ்டமே நீங்கள் வந்து ஐயோ என்னடான்னு கஷ்டப்படாதீங்க. நைஸாக இப்போ ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்துக்கிறோம், அதாவது பாஸ்மதி ரைஸாக இருந்தாலும் பரவாயில்ல, சாதாரண நைஸ் வீட்டில் நைஸாக இருந்தால் அதையும் எடுத்துக்கலாம். பொன்னி ரைஸை ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி, இதுதான் அதோட அளவு. இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ ஒரு டம்ளர் அரிசி எடுத்து கழுவியாச்சு. இப்போ அளவுக்கு இது ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்து கழுவின அரிசியில் ரெண்டு டம்ளர் ஊற்றி அப்படியே ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம அதுக்கு தேவையான என்னென்ன தேவையோ அந்த பொருளை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ரெண்டு டம்ளர் ஊற்றிட்டேன்னா அதை அப்படியே தூக்கி அந்த வச்சுருங்க. வச்சிட்டிங்களா? அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான நம்ம பொருளை பார்க்குறோம். ரெண்டு பச்சை மிளகாய், அதுக்கு தக்காளி ஒன்று, பெரிய வெங்காயம் ஒன்று, கேரட்டு பீன்ஸு, அப்புறம் கொத்தமல்லி தழை, புதினா தழை, மீல் மேக்கர். அதை நீங்கள் என்ன செய்யணும், வெந்நீரில் முதல்ல போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பச்சை தண்ணியில் 4-5 தடவை அலசி பிழிஞ்சு வச்சுக்கணும். நான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நான் வந்து அதை நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன், அதே மாதிரி செய்யுங்க. 4-5 சின்ன வெங்காயத்தை நீங்கள் நசுக்கி அதை வச்சுக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு ரொம்ப அருமையான ஒரு டேஸ்ட் கொடுக்கறது. அதனால் 4-5 சின்ன வெங்காயத்தை நல்லா மசித்து கல்லூரிலே போட்டு நல்லா மசித்து வச்சுக்கோங்க. இது வந்து அது கூடுதல் சுவைக்கு தான், ஏன்னா நல்லா நைஸாக மசித்து வச்சுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், முந்திரி பருப்பு ஒரு 5, என்ன கசகசா ஒரு ஸ்பூன், ரெண்டையும் போட்டு அதையும் நல்லா முதல்ல நசுக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சிக்கோங்க. இந்த பார்த்திங்களா, நல்லா அரைச்சிக்கோங்க. இவ்வளோ தான் அரைக்க முடியும், அரைச்சி அதையும் வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் எண்ணெய் விட்டு ஒரு 2 ஸ்பூன் தான், எண்ணெய் ரொம்ப விடாதீங்க, 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் பாருங்கள் அது காஞ்சோனே, எண்ணெய் காஞ்சோனே. இது குக்கர்லேயே செய்கிற பிரியாணி, தம் பிரியாணி, அதனால் நீங்கள் ஈஸியாக செய்யலாம். எண்ணெய் 2 ஸ்பூன் விட்டுருக்கேன்னா 1 ஸ்பூனு நம்ம வீட்டில் காய்ச்சி நெய் இருக்குல்ல அதை விட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் போதும். இப்போ மொத்தம் 3 ஸ்பூனு, 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய், அது ஒரு அது காஞ்சோடனே ஒரு பிரிஞ்சி இலை போடுங்க, 2 பட்டை, ஒரு 4-5 கிராம்பு, ஒரு ஏலக்காய், மராட்டி முக்கு ஒரு துண்டு, சின்ன துண்டு, 2 பச்சை மிளகாய். இதை முதல்ல வதக்குங்க. இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, இந்த வதக்கும்போது ஃப்ளேம் வந்து நீங்கள் மீடியம் இதில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம், மீடியமில் வைங்க. ஏன்னா அப்போ தான் கருவாமல் நம்ம அழகாக மீடியமாக வறுக்கலாம். பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கோம்ல, அதை இப்போ போடுங்க. போட்டு நல்லா வதக்குங்கம்மா. ஒவ்வொன்றையும் நாங்கள் பொறுமையாக சொல்கிறேன், அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப அசத்தலாக இருக்கும் இந்த பிரியாணி வந்து. பிள்ளைங்க வந்து இது கறி பிரியாணியாக சிக்கன் பிரியாணியான்னு தெரியாமே இந்த மீல் மேக்கர் போட்டிருக்கோம் இல்லையா, அதை சாப்பிடுங்க. என்ன அதனால் இது சொல்கிறேன். பெரிய வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதை நசுக்கி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சதை அதில் போடுறேன். போட்டு அதையும் இப்போ கொஞ்சம் அந்த வதக்குற ஜாமான நல்லபடியாக வதக்கிட்டோன்னு வச்சுங்க, அந்த வாசம் வந்து அப்படியே பர்ஃபெக்டாக கிடைக்கும் நமக்கு. அதனால தான் சொல்கிறேன், பார்த்து செய்யுங்க. ரொம்ப அதாவது கருக விட்டுறாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு செய்யுங்க. கொத்தமல்லியை போடுங்க. அதில் கொத்தமல்லியை போடும்போது நம்ம அலசி வச்சுருக்கோம்ல, அந்த கொத்தமல்லியை கட் பண்ணி போடலாம், இல்லைனா கையாலேயே பிச்சு போடலாம். அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் புதினா. இந்த புதினாவோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, கூடுதல் வாசம் கொடுக்கறது தான் இது. குழந்தைங்க தனியாக சாப்பிடாது இல்லை, இதில் என்ன நல்லா வெந்துடும் அந்த ரைஸோடு சேர்ந்து. இதை வந்து எடுத்து சாப்பிட அது எடுத்து எடுத்து போடுற வேலையே கிடையாது, குழந்தைங்க அதோடு சேர்த்து சாப்பிட்ற மாதிரி வெந்துடும். நல்லா வதக்குங்க. இப்போ அடுத்தது தக்காளி தள்ளி விடுங்க. தக்காளியை அதில் போட்டு வதக்குங்க. இது வந்து தக்காளி போட்ட உடனே நம்ம என்ன செய்யணும், எப்போவுமே ஒரு ரசத்துக்கு தக்காளி வதக்குனா கூட அதில் கொஞ்சம் உப்பு போடணும். உப்பு போட்டால் நல்லா அந்த தக்காளியெல்லாம் சீக்கிரம் வேகும். தேவையான அளவு கல் உப்பு போடுங்க. போட்டு நல்லா மறுபடி வதக்குங்க. அம்மா நான் மறுபடி சொல்கிறது என்னென்னா, வதக்குறதுல தான் நம்ம நல்ல மணம் கிடைக்கும். பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறோம். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் தானே போட்டிருக்கோம் ஒரு டம்ளர் ரைஸுக்கு, இப்போ 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். ஏன்னா மிளகாத்தூள் போட்டால் தான் நல்லாயிருக்கும். மிளகாய் பொடி, தனி மிளகாய் பொடி, நம்ம வந்து தனியாக மிளகாய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிளகாய் பொடி தான். அதை போட்டு நல்லா எல்லாத்தையும் மறுபடியும் சொல்கிறேன், மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது அடுப்பு. இப்போ நல்லா வதக்குங்க.
அதாவது இது கொஞ்சம் வதக்குறது மட்டும் நம்ம பர்ஃபெக்டாக செஞ்சிட்டோம்னா ஓகே பிரியாணி ரெடி. இப்போ நான் போட்டது என்ன தெரியுமா? கரம் மசாலா பொடி. அது எப்பவும் ஆல்ரெடி வீட்டில் வச்சுருப்போம், இல்லைனா கடையில் வாங்கி கூட போடலாம், தப்பு கிடையாது. அதனால் ஒரு ஸ்பூனு, ஒரு சின்ன ஸ்பூனால் கரம் மசாலா பொடி போட்டிருக்கேன். இப்போ எல்லாம் வதங்கிருச்சுமா? வதங்கின இந்த ஸ்டேஜில் தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம வெஜிடபிள் என்னென்ன இருக்கோ வீட்டில், அதாவது கேரட்டு பீன்ஸு தான் இருந்துச்சு என்னிட்ட, அதை தான் போடுறேன். ஏன்னா பச்சை பட்டாணியெல்லாம் போடலாம், பச்சை பட்டாணி போடலாம், காலிஃப்ளவர் போடலாம், நம்ம எப்படி என்ன போடுறோமோ அதை கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். ரெண்டு தான் இருந்துச்சு என்கிட்ட காய் எண்ணெய்க்கின்னு, கேரட்டும் பீன்ஸும் சேர்க்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் நசுக்கி வச்சுருக்கோம் அப்படின்னா நாலஞ்சு வெங்காயம், சின்ன வெங்காயம், அந்த வெங்காயம் இந்த பாருங்கள், அந்த வெங்காயம், அந்த முந்திரி பருப்பு, இந்த கசகசா எல்லாம் நசுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, எல்லாத்தையுமே இப்போ போட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் இதில் நல்லா வதக்குறோம். அதை தனித்தனியாகவும் போடலாம், இல்லை சேர்த்தும் போடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மீன் மேக்கரை வெந்நீரில் நல்லா கொதிக்க வச்சு பச்சை தண்ணியில் நாலஞ்சு தடவை அலசி வச்சுருக்கேன் இதை. அப்போ தான் அந்த சோயாவோட வாசம் சில பேருக்கு பிடிக்காது என்ன, அப்புறம் வந்து அது வதக்க ரொம்ப புழியாமல் போட்டோம்னா டஃப்பாக இருக்கும். இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், புழிய புழிய அதில் உள்ள அந்த நொர நொறையாக அந்த தண்ணி வந்ததுன்னா ரொம்ப சாஃப்டாக வேகும். அதனால தான் நான் சொல்கிறேன், ஒரு நாலஞ்சு தடவை பச்சை தண்ணியில் வெந்நீரில் கொதிக்க வச்சு பச்சை தண்ணியில் அலசி புழிஞ்சிக்கணும். போட்டு அதையும் அதோட வதக்கியாச்சு. இப்போ எல்லாமே இப்போ எல்லாம் இவ்வளோ தான் பிரியாணிக்கு நம்ம போடுற ஒரு காய்கறிகள், ஒரு அந்த அந்த மசாலாலாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரைஸ் போட வேண்டியது தான். உப்பு கொஞ்சம் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் ரைஸ் போட்டு அந்த தண்ணியை வாயில் ஊற்றி பார்த்துக்கலாம், உப்பு கரெக்டாக இல்லைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம், அது நம்மளோட இஷ்டம். குழந்தைங்க வந்துமா, குழந்தைங்க தான் நமக்கு, அதுங்க நல்லா சாப்பிட்டுடுச்சுன்னா நமக்கு வந்து அதுங்க பெரிய வரப்பிரசாதம் நம்மளுக்கு கொடுத்த மாதிரி. அதனால் குழந்தைங்க சாப்பாட்டை தான் முன்னாடி பார்க்குறோம். இப்போ ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து இப்போ நம்ம இதெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு ஒரு 15 நிமிஷமாவது ஆயிருக்காதா, ஏன்னா அது வரலும் அந்த தண்ணி அரிசி கிடக்க ஊறணும். இப்போ அந்த தண்ணியை மட்டும் அதில் ஊற்றுறோம். ஒரு கொதி கொதித்தோடனே அந்த ரைஸை போடுறோம். நல்லா பாருங்கள், தண்ணி கொதித்ததுக்கப்புறம் ரைஸை போடுறேன் நான். அந்த மசாலாவில் அந்த தண்ணியை வடிகட்டி ஊற்றிட்டு அது கொதித்த உடனே அரிசியை போடுறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பை பார்த்துங்க, உப்பு பார்த்துக்கிட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சோண்டு போட்டுங்க, போட்டுங்க. நாலஞ்சு கொதி கொதித்தோடனே இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்துடும். தண்ணி வந்து வடிஞ்சோடனே, தண்ணி வந்து இத்து போனோடனே என்ன, இப்போ அதை அந்தந்த தூக்கி வச்சுட்டு அடுப்பில் தோசைக்கல்லை வைக்கிறோம். வச்சுட்டு குக்கரை அந்த தோசைக்கல் மேலே வைக்கிறோம். வச்சுட்டு அந்த காற்று போ, அந்த அதாவது குக்கருக்கும் அந்த தட்டுக்கும் இடையில் கேப் இருக்கக்கூடாது, ஏன்னா அது மாதிரி ஒரு தட்டை போட்டு மூடிங்க. வெயிட்டு வந்து நம்ம அந்த கல் இடிக்கிற உரல் இருக்குது பாருங்கள், அதை தான் வச்சுருக்கேன். இல்லை உங்கள்கிட்ட வேறு மாதிரி கல் மாதிரி இருந்துச்சு, அது வேறு வெயிட் வைக்கணுன்னாலும் வைக்கலாம். இப்போ சிம்மில் வச்சிடணும் அதை, அதாவது கையில் வச்சு கல் சூடானோடனே குக்கர் மேலே வச்சு அந்த தட்டை போட்டு மூடி கல்லை வைக்கிறோம். பாருங்கள், 15 நிமிஷம் அந்த சிம்மிலையே வச்சு ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வை. புரியுதுமா நான் சொல்கிறது? 15 நிமிஷம் வச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் கழித்து நம்ம திறந்தா இப்படி இருக்கும் போல போலன்னு, அடி பிடிக்காது, ரொம்ப அருமையாக இருக்குமா. பாருங்கள் அது எப்படி சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதுதான் கறி, குழந்தைங்களுக்கு இதுதான் கறி அப்படின்னு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதை வந்து அப்படியே உப்பெல்லாம் உரப்பெல்லாம் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த மீல் மேக்கர், நல்லாயிருக்கும். இது மாதிரி அடிக்கடி செஞ்சு பாருங்கள். சைடில் ஒரு முட்டையை வேக வச்சிங்க, வெங்காயத்தை நறுக்கி வைங்க, இல்லை வெங்காய பச்சடி தயிர் பச்சடி செஞ்சு வைங்க. ஏன்னா முட்டையை வேக வச்ச முட்டையை கொஞ்சம் மசாலா போட்டு கூட நான் அதில் ரெண்டு வச்சுருக்கேன். குழந்தைங்களுக்கு வந்து ஒரு அட்ராக்டிவாக நம்ம சாப்பாடு கொடுத்தோன்னு வச்சுங்க, அதுங்க வந்து ஓகே நல்லா சாப்பிடும், திருப்தியாக இருக்குங்க. அதுங்க சாப்பிட்றத பார்த்து நம்ம சந்தோஷமாக ஓகே நல்லா சாப்பிட்டே இடத்தங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்ரிஷியேஷன் கொடுத்து அதுங்களை பாராட்டி சந்தோஷமாக இருங்க. நன்றிம்மா.